அக்ஷயலக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து வெளிநாட்டுக்கு போலாமா அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 22 வயது ஜாதகருக்கு. பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது அவருக்கு ரிஷப லக்னம், தற்போது ALP லக்னம், அவருக்கு வந்து கடகம். ALP லக்னம் கடகம், லக்னத்துல வந்து ராகு, கன்னியா ராசியில் சந்திரன், மகரத்தில் கேது, மேஷத்தில் குரு, சுக்கிரன், சனி, ரிஷபத்துல சூரியன், செவ்வாய், புதன். இப்ப ALP நட்சத்திர புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பூச நட்சத்திரம் 2 போயின்னு இருக்கு. பூச நட்சத்திரம் 2 அப்படிங்கிறது சனி பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்கன்னா 10 இடத்தில். அவரோட டீநெயின் எங்கன்னு பாத்தீங்கன்னா 3 இடத்தில் டீநெயின் வந்து எங்கன்னு இருக்கு. ஜாதகரோட முயற்சி இவருக்கு வெளிநாட்டுக்கு போறதை பத்தி தான் இவரோட முயற்சி அப்படிங்கிறது. இவருக்கு வந்து ALP லக்னத்திலேருந்து பாருங்க, பிறப்பு லக்னத்திலேருந்து ALP லக்னம் 1, 2, 3. அப்ப ஜாதகர் முயற்சி பாவத்துலதான் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதானா, கண்டிப்பா இந்த ஜாதகர் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லக்ன புள்ளியை இயக்கக்கூடிய சனி பகவான் வந்து 10 இடத்துல இருக்கிறார். லக்னத்துல இருக்கிற ராகு வந்து 10 இடத்துல கோச்சாரத்துல இப்ப வந்து ராகு பகவான் இங்க உட்கார்ந்துருக்கிறார். சோ கண்டிப்பாக இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே காமிக்குது. இந்த ஜாதகருக்கு வந்து ARP தசை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ALP லக்னத்திலேருந்து ARP தசை வந்து 4 பாவத்துல எங்கின்னு இருக்கு. சோ கண்டிப்பாக இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த ஜாதகர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். கண்டிப்பா வெளிநாடு போவாரானா போவாரு. எப்ப போவாருன்னா இந்த D9 வந்து பிப்ரவரி மாசம் 2023 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு உண்டான பரிகாரங்கள் இவரோட அக்ஷய லக்ன பத்ததி படி அவங்களுக்கு கூறப்பட்டது. அதை அவங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஸோ அந்த முயற்சி நடக்கிறதுக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறறதுக்கும் இவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு அவர்கள் லக்னம் அனுசரித்து லக்ன புள்ளி அனுசரித்து கூறப்பட்ட பலன். நன்றி. இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.